அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வாக்குப்பதிவு நிறைவுற்ற பின் ப்ரசீடிங் ஆஃபீஸரின் பணிகள் என்னென்ன என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் முதலில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டியது மாஸ்டர் கவர் ஒயிட் கலர் கவர் இந்த கவரில் உள்ள அனைத்து படிவங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை இதில் ஏழு படிவங்கள் இருக்கும் முதலாவது படிவம் செவன்டீன் சி அக்கவுண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் இது கிரீன் கலரில் இருக்கும் இரண்டாவதாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய படிவம் டிக்ளரேஷன் பை த ப்ரசீடிங் ஆஃபீஸர் இந்த படிவம் எல்லோ கலரில் இருக்கும் மூன்றாவதாக நீங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டியது பிரசிடிங் ஆஃபீஸர் டைரி இந்த படிவம் ப்ளூ கலரில் இருக்கும் நான்காவதாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டியது மார்க் போல் சர்டிஃபிகேட் இந்த படிவம் பிங்க் கலரில் இருக்கும் ஐந்தாவதாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டியது விஸ்டர்ஸ் ரிப்போர்ட் ஆறாவதாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டியது சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் அப்சர்வர் ரிப்போர்ட் ஏழாவதாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டியது டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் செவன்டீன் ஏ ஸ்க்ருட்டினேட்டிய அப்சர்வர்ஸ் ரிப்போர்ட் இந்த ஏழு படிவங்கள் நிரப்புவது குறித்து தனித்தனியாக வீடியோக்கள் பதிவிட்டுள்ளேன் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அந்த வீடியோக்களை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டாவதாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டியது ஸ்டேச்சுட்டரி கவர் கிரீன் கலர் கவர் இந்த கவரில் ஐந்து கவர்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த ஐந்து கவர்களும் சீலிடப்பட வேண்டிய மிக முக்கியமான கவர்கள் முதலாவதாக சீலிடப்பட வேண்டியது மார்க்டு காப்பியா ஆஃப் ரோல் இது போலிங் ஆஃபீஸர் ஒன்னிடம் இருக்கும் இரண்டாவதாக நீங்கள் சீலிடப்பட வேண்டியது செவன்டீன் இயர் ரிஜிஸ்டர் இது இரண்டாவது போலிங் ஆஃபீஸரிடம் இருக்கும் மூன்றாவதாக சீலிடப்பட வேண்டியது யூஸ்டு ஓட்டர் ஸ்லிப்ஸ் இது போலிங் ஆபீசர் ஆஃபீஸர் இடம் இருக்கும் நான்காவதாக சீலிடப்பட வேண்டியது டெண்டர்டு பேலட் பேப்பர் வித் செவன்டீன் பி ஃபார்ம் நீங்கள் டெண்டர்டு பேலட் பேப்பர் பயன்படுத்தப்படவில்லை எனில் செவன்டீன் பி படிவத்தில் நில் என்று குறிப்பிட்டு அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும் ஐந்தாவதாக சீலிடப்பட வேண்டியது அன்யூஸ்டு டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ் பயன்படுத்தப்படாத ஸ்டெண்டர்ட் பேலட் பேப்பர்ஸை அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும் இந்த ஐந்து சீலிடப்பட்ட கவர்களையும் ஸ்டாச்சுடரி கவரான கிரீன் கவரில் போட்டு அதனை ஒட்டாமல் ஜோனல் ஆபீஸரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக ஒப்படைக்க வேண்டியது நான் ஸ்டாச்சுடரி கவர் எல்லோ கவர் இந்த கவரில் பதினோரு கவர்கள் இடம்பெற்றிருக்கும் அதில் ஒரு கவர் சீலிடப்பட வேண்டும் பத்து கவர்கள் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் முதல் கவர் சேலஞ்சு ரோட் சேலஞ்ச் ரோட் இருந்தால் அதற்குரிய விவரங்களை படிவம் பதினாலில் பூர்த்தி செய்து அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும் சேலஞ்சர் ஓட்டு இல்லை என்றால் படிவம் பதினாலில் நில் என்று குறிப்பிட்டு அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும் சேலஞ்ச் ஓட்டு இருந்திருந்தால் அதற்காக பெறப்பட்ட பணத்தையும் கேஷ் ரிசிப்ட் புக்கையும் அதற்குரிய கவரில் போட்டு ஓட்டப்பட வேண்டும் சேலஞ்சர் ஓட்டு இல்லை என்றால் பயன்படுத்தப்படாத கேஷ் ரிசிப்ட் புக்கினை அதற்குரிய கவரில் போட்டு ஓட்டப்பட வேண்டும் மூன்றாவதாக ஓட்டப்பட வேண்டியது அப்பாயின்மெண்ட் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ் போலிங் ஏஜென்ட்டிடம் பெறப்பட்ட படிவம் பத்தினை அதற்குரிய கவரில் போட்டு ஓட்டப்பட வேண்டும் நான்காவதாக ஒட்டப்பட வேண்டியது எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் படிவம் பன்னெண்டு பி எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் கொண்டு அரசு அலுவலர்கள் எவரேனும் வாக்களித்திருந்தால் படிவம் பன்னெண்டு பி யை அதற்குரிய கவரில் போட்டு ஒட்டப்பட வேண்டும் எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் கொண்டு எவரும் வாக்களிக்கப்படவில்லை எனில் படிவம் பன்னெண்டு யில் நில் என்று குறிப்பிட்டு அதற்குரிய கவரில் போட்டு ஒட்டப்பட வேண்டும் ஐந்தாவதாக ஒட்டப்பட வேண்டியது பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் மோட்டர்ஸ் படிவம் பதினாலு ஏ கண் பார்வையற்றவர்கள் மற்றும் நலம் முடியாதவர்கள் தாங்கள் அழைத்து வரும் நபரை கொண்டு வாக்களிக்க விரும்பினால் அவர்களுடைய விவரங்களை படிவம் பதினாலு ஏயில் பூர்த்தி செய்து அதற்குரிய கவரில் போட்டு ஒட்டப்பட வேண்டும் அவ்வாறு யாரும் வாக்களிக்க வரவில்லை எனில் படிவம் பதினாலு ஏயில் நில் என்று குறிப்பிட்டு அதனை அதற்குரிய கவரில் போட்டு ஒட்டப்பட வேண்டும் ஆறாவதாக ஒட்டப்பட வேண்டியது ஏஜ் டிக்ளரேஷன் படிவம் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்களிக்க வரும் வாக்காளரின் வயது குறித்து சந்தேகம் தெரிவித்தால் வாக்காளர் அவருக்குரிய வயதினை நிரூபித்து அதற்குரிய சான்று அளிக்க வேண்டும் அதனை அதற்குரிய கவரில் போட்டு ஓட்டப்பட வேண்டும் அவ்வாறு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை எனில் ஏஜ் டிக்ளரேஷன் படிவத்தில் நில் என்று குறிப்பிட்டு அதற்குரிய கவரில் போட்டு ஓட்டப்பட வேண்டும் ஏழாவதாக ஒட்டப்பட வேண்டியது அதர் காப்பிஸ் ஆஃப் ரோல் மார்க்டு காபி ரோல் தவிர மீதமுள்ள இரண்டு ரெஃபரன்ஸ் காப்பி ஆஃப் ரோலை அதற்குரிய கவரில் போட்டு ஓட்டப்பட வேண்டும் எட்டாவதாக ஒட்டப்பட வேண்டியது அன்யூஸ்டு ஓட்டர் ஸ்லிப்ஸ் பயன்படுத்தப்படாத வாக்குச்சீட்டுகளை அதற்குரிய கவரில் போட்டு ஓட்டப்பட வேண்டும் ஒன்பதாவதாக ஒட்டப்பட வேண்டியது அன்யூஸ்ட் அண்டு டேமேஜ் க்ரீன் பேப்பர் சீல் பயன்படுத்தப்படாத க்ரீன் பேப்பர் சீலினை அதற்குரிய கவரில் போட்டு ஓட்டப்பட வேண்டும் பத்தாவதாக ஒட்டப்பட வேண்டியது அன்யூஸ்ட் அண்ட் டேமேஜ்டு ஸ்பெஷல் டேக் பயன்படுத்தாத மற்றும் சேதமடைந்த ஸ்பெஷல் டேக்கினை அதற்குரிய கவரில் போட்டு ஒட்டப்பட வேண்டும் பதினோராவதாக ஒட்டப்பட வேண்டியது அன்யூஸ்ட் அண்ட் டேமேஜ் ஸ்ட்ரிப் சீல் பயன்படுத்தாத மற்றும் சேதமடைந்த ஸ்ட்ரிப் சீலினை அதற்குரிய கவரில் போட்டு ஒட்டப்பட வேண்டும் இந்த பதினோரு கவரினையும் ஒரு சீல்டு கவர் பத்து ஒட்டப்பட்ட கவரனையும் நான் ஸ்டேச்சரி கவர் எல்லோ கவரில் போட்டு ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டும் நான்காவதாக ஒப்படைக்கப்பட வேண்டியது நான் ஸ்டேச்சுடரி கவர் ப்ரவுன் கலர் கவர் இந்த கவரில் போட்டு ஒப்படைக்கப்பட வேண்டியவை ஏன் புக் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் மேனுவல் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இண்டிலிபிள் இங்க் பாட்டில் க்ளோஸ்ட் ப்ராப்பர்லி வித்தவுட் லீக்கேஜ் ஸ்டாம்ப் பேட் கப் ஆர் இண்டிலிபிள் இங்க் இந்த ஐந்தினையும் நான் ஸ்டேச்சரி பிரவுன் கவரில் போட்டு ஒப்படைக்கப்பட வேண்டும் ஐந்தாவது கவர் அதர் ஐட்டம்ஸ் ப்ளூ கவர் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட எழுதுபொருள் மற்றும் இதர பொருட்களை மேற்கண்ட பாக்கெட்டில் போட்டு ஒப்படைக்க வேண்டும் இதுபோக ஒப்படைக்க வேண்டியவை கண்ட்ரோல் யூனிட் சீல்டு வித் டேக் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின் கண்ட்ரோல் யூனிட் உள்ள குளோஸ் பட்டனை அழுத்தி கண்ட்ரோல் யூனிட்னை ஆஃப் செய்து அதற்குரிய பட்டியல் போட்டு அதனை சீலிடப்பட வேண்டும் இதேபோல் பேலட் யூனிட்டினையும் அதற்குரிய பெட்டியில் பெற்று சீலிடப்பட வேண்டும் பேட்டனை சீலிடுவதற்கு முன்பு அதில் உள்ள பேட்டரியினை ரிமூவ் செய்து பேட்டனை அதற்குரிய பெட்டியில் போட்டு சீல் இடப்பட வேண்டும் இந்த சீலிடப்பட்ட கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் பேட்டனை ஜோனல் ஆஃபீஸரிடம் ப்ரிசிடிங் ஆஃபீசர் ஒப்படைக்க வேண்டும் இதுபோக மெட்டல் சீல் டிஸ்டிங்ஸ்டு மார்க் சீல் பேட் பேட்டரி அனைத்தையும் ஜோனல் ஆஃபீஸரிடம் ப்ரிசிடிங் ஆஃபிசர் ஒப்படைக்கப்பட வேண்டும் நன்றி